சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. வணக்கம் நண்பர்களே, ஹெட்லைன்ஸ் டிவியில் சனி பயிற்சி விழா நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. சனி பகவான் தனுசு ராசி உத்திராடம் ஒன்னாம் பாதத்திலிருந்து மகர ராசி உத்திராடம் இரண்டாம் பாதத்திற்கு பயிற்சி ஆகிறார். சனி கொடுத்தால் யார் தடுப்பார் என்பதை போல அந்த மிகப்பெரிய கிரகமான அந்த சனி பகவான் எந்தெந்த ராசியில் எந்தெந்த நட்சத்திரத்திற்கு உயர்வை தரப்போகிறார், சில பாதகங்களை தரப்போகிறார் என்பதை நமக்கு பலன்கள் பரிகாரங்களாக நமக்கு விளக்க இருக்கிறார் திரு ஜோஷியர் தாம்பரம் ஈசனேசன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கிறது, மக்களுக்கு சில நல்ல பரிகாரங்களையும் பலன்களையும் சொல்ல இருக்கிறார். அவரோடு வாருங்கள், நாம் பேசுவோம். வணக்கம் திரு ஈசனேசன் அவர்களே. சனி பகவானின் இந்த 12 ராசிகள் இருக்கிறது அல்லவா, மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சகம் தனுசு மகரம் கும்பம் மீனம், இந்த ஒவ்வொரு ராசிகளுக்கும் பலன்களை சொல்ல இருக்கிறார். பொதுவாக சனி பகவான் அவர் எப்படி காரத்துவம் என்னென்ன செய்வார் என்பதை விளக்குங்கள். நிச்சயமாக எல்லாம் வல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய மீனாட்சி அம்பிகாசமே சுந்தரேச பெருமானுடைய திருவடிகளை வணங்கி, எல்லாம் வல்ல விநாயக பெருமானுடைய மலரடிகளையும் என்னுடைய குருநாதரையும் என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து அருள் செய்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஹெட்லைன்ஸ் டிவி நேயர் அனைவருக்கும் முதல் என்னுடைய நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்க கேட்டதை போல ஆதித்யாதி நவகிரகங்களை மிகவும் வலிமையான கிரகம் சனி கிரகம். வருஷத்துல எத்தனை பெயர்ச்சிகள் வந்தாலும், குரு பெயர்ச்சி ராகுகேது பெயர்ச்சி இப்படி எத்தனை பெயர்ச்சிகள் வந்தாலுமே கூட இந்த சனி பெயர்ச்சி அப்படின்னு சொல்கின்ற பொழுது மக்களுக்கு தேவையில்லாத மனசுல ஒரு அச்சம் அது தேவையில்லாத ஒரு பயம் ஏற்படுது. இந்த சனி பெயர்ச்சியால நம்ம இந்த ராசிக்கு எப்படி இருக்கும், எங்களோட ராசிக்கு எப்படி இருக்கும், கணவனுடைய ராசிக்கு எப்படி இருக்கும், குடும்பம் எப்படி இருக்கும், வறுமை நீங்குமா, அந்த மாதிரி நிறைய கேள்விகள் நமக்கு இயற்கையாகவே தோன்றுகிறது. திருநள்ளாறு சனி பெயர்ச்சி என்று சொல்லக்கூடிய வாக்கிய பஞ்சாங்கத்தின் பிரகாரம் இன்றைய தினம் அதிகாலை 5:22 பெயர்ச்சி ஆகிறார். இப்போ இதிலே ஒரு பெரிய கன்ஃபியூஷன், 2020 நமக்கு ஏன் இந்த மாதிரி மறக்க முடியாத நிறைய குழப்பங்கள் நிறைந்த ஆண்டாக அமைந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, அது முதல் காரணமே என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த சனி பகவானால் வந்த குழப்பம்தான். சனி பகவான் பெயர்ச்சி ஆயிட்டார் ஆனா ஆகல அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு சூழ்நிலை இருந்தது. திருக்கணித பிரகாரம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ஆயிட்டாலுமே கூட இப்பொழுதுதான் வாக்கிய பஞ்சாங்கத்தின் பிரகாரம் சனி பகவான் பெயர்ச்சி அடைகிறார். ஸோ இந்த ஒன் இயர் லாஸ்ட் ஒன் இயர் நமக்கு எந்தெந்த கொரோனா போன்ற பல குழப்பங்கள் ஏற்படுவதற்கு இந்த கிரகம் தான் காரணமாக அமைந்தது. சரி, ஓகே, இப்போ நம்ம சனி பெயர்ச்சிக்கு வந்திருக்கிறோம். 12 ராசிகளுக்கும் எப்படி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நாம பார்த்துருவோம். அதே போல இந்த இன்றைய தினம் நம்முடைய ஆலயத்தில் உங்கள் வாராகி ஈசனேசன் சார்பாக 12 ராசிகளுக்குமான சனி பெயர்ச்சி பரிகார பிராயச்சித்த பூஜை மற்றும் சங்கல்பம் பரிகார ஹோமம் நடைபெற இருக்கின்றது. இதை தொடங்குவதற்கு முன்னதாக கும்பராசினியர்களே, கும்பராசினியர்களை பொறுத்தவரையில் 7 சனி இப்பதான் உங்களுக்கு ஆரம்பிக்குது. ஸோ இங்க உங்களை பொறுத்தவரை ரொம்ப சிரமப்படுத்த மாட்டார். இதுல நிறைய பேருக்கு வந்து முதல் சனியா இருக்கலாம், இரண்டாவது பாகமா இருக்கலாம், மூன்றாவது பாகமா இருக்கலாம், இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு உங்க ஜாதகத்தை பொறுத்து, உங்க ஜாதக அமைப்பை பொறுத்து, உங்களோட ஜாதக வலு எந்த அளவுக்கு அது பலமா இருக்கு, எந்த அளவுக்கு உங்க ஆக்டிவா இருக்கு உங்களோட ஜாதகம் அப்படிங்கறத பொறுத்து தான் மற்ற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு அமைய முடியும். இருந்தாலுமே கூட சிவ வழிபாடு ஆதித்யாதி நவகிரகங்கள்னு சொன்னாலே பெருமாள் கோவில்ல நிச்சயமா நவகிரகம் இருக்காது. அதனால நவகிரகங்களுக்கு அதிபதியாக தாய் தந்தையாக அம்மையப்பனாக விளங்கக்கூடியவர் சிவபெருமான். அதனால சிவபெருமான் வழிபாடு சிவாலய வழிபாடு கும்பராசி என்பர்களுக்கு நன்மையை தரும். கும்பராசி என்பர்களே, வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமா, உங்களுடைய கோத்திரம் உங்கள் ராசி உங்கள் பெயர் நட்சத்திரத்தை சொல்லி மனதால் சனி பகவானை பிரார்த்தித்து சங்கல்பம் செய்து கொள்ளுங்கள். அடுத்தது நிழல் கிரகங்களான ராகுவும் கேதுவும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. மிக முக்கியமானது ராகு கேது சனியை கூட நம்ம கணிச்சிடலாம். பாம்புல போய் நல்ல பாம்பு பேருனா நல்ல பாம்பா இருக்கலாமே தவிர நம்ம கணிக்காம இருக்குமான்னு சொல்ல முடியாது.
உண்மையிலேயே நல்ல பாம்பா இருந்தா கிடைக்காம போகும், பேர் மட்டும் நல்லதா இருந்தா அது வேலையை காமிச்சிட்டு போகும். இதுதான் ராகு உள்ள ஒருத்தர் வரார் அப்படின்னு சொன்னாக்கா, இது உதாரணமா என்ன சொல்லணும்னா, செப்டம்பர் மாசத்துக்கு அப்புறம் வேலை போனவங்களா இருந்தா கை தூக்கணும்னா எல்லாருமே கை தூக்கலாம். அந்த மாதிரி செப்டம்பர் மாசத்துக்கு அப்புறம் இந்த ரிஷபராசி என்பர்கள், துலாம் ராசி என்பர்கள், கொரோனா பீரியட்ல கூட நல்லா வேலையெல்லாம் இருந்துட்டேன் சாமி. ஏன்னா இந்த செப்டம்பர் மாசம் லாக்டவுன்லாம் முடிஞ்சு ஓபன் பண்றாங்க, அப்பதான் எனக்கு வேலை போகுது அப்படின்னு சொல்றாங்கன்னா அவங்க ரிஷபராசின்னு அர்த்தம். நாங்கெல்லாம் ஒற்றுமையா இருந்த சாமி கணவன் மனைவி, இப்பதான் பிரிஞ்சோம்னா அவங்க ரிஷபராசின்னு அர்த்தம். எல்லாம் செப்டம்பருக்கு அப்புறம், அது ராகுவுடைய வேலை. அதே போல யாருக்குமே விசா கிடைக்கல, அவருக்கு மட்டும் வெளிநாட்டுக்கு விசா கிடைக்குதுன்னா அவருக்கு ரிஷபராசி ராகுவுடைய வேலைன்னு அர்த்தம். அப்போ நிழல் கிரகங்கள் வந்து நெருப்பு மாதிரி தான், கிட்டத்தட்ட அது தொட்டா சுட்டுடும், கண்ணுக்கு தெரியும், டச் பண்ண முடியாது, பார்க்கலாம், தள்ளி நின்று தான் பார்க்க முடியும். அப்ப நெருப்புக்கு சமமானது ராகுவும் கேதுவும். வந்து ராகுவுக்காக ராகவே அர்த்தகாயம் மகாவீரியம் சந்திராதித்தி விமர்த்தனம் சிம்கிகா கர்ப்பசம்பூதம் தம் ராகும் பிரணமாம்யகம் அஸ்வத்வஜாய வித்மஹே சர்பராஜாய தீமகி தன்னோ ராகு பிரஜோதயாத். இல்லா சொல்லுங்கம்மா, ராகவே நமஹா, ராகவே நமஹா, ராகவே நமஹா, அதிபதயே நாகராஜாய நமஹா, பிரத்யதி தேவதாய துர்கா பரமேஸ்வர்யை நமஹா, சிகி அம்பாசமேத ராகு மூர்த்தயே நமஹா. அடுத்ததாக ஞானகாரகன் கேது. இந்த சனி கேது தொடர்பு இருந்தா யாருக்காவது எனக்கு கல்யாணம் வேணாம், எனக்கு கல்யாணம் வேணாம், நான் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்லாம் யாராவது சொன்னாங்கன்னா அவங்களுக்கு வந்து சனி கேது தொடர்பு, சன்னியாசி யோகம் அப்படின்னு தான் அர்த்தம். அப்படியே சொல்லிட்டே இருப்பாங்க, ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க செஞ்சிருவாங்க, ரொம்ப நாள் அப்படியே நீண்ட நாள் அப்படி இருக்க மாட்டாங்க. ஆனாலும் ஒரு சிலர் அதை கடைபிடிப்பாங்க. அது வந்து சனிக்கேது தொடர்பு இல்ல சூரியக்கேது தொடர்பு இருந்தா அவன் வாயில வர முதல் வார்த்தை எனக்கு கல்யாணம் வேணாம் அப்படிங்கிறது தான் இருக்கும். அப்புறம் அதுக்குதான் நம்ம போய் விளக்கேத்தி அவன் மனசை மைண்ட் சேஞ்ச் பண்ணி அதெல்லாம் பண்றது, பரிகாரம் பண்றதெல்லாம் இதுக்காக தான். ஏன்னா திருமணத்துக்கு பிறகு என்ன வரும், என்ன இம்சை வருங்கிறத முன்கூட்டியே ஞானத்தால் கணிக்கக்கூடியவர்கள். இந்த துன்பம் நமக்கு வேணாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஞானத்தை அந்த கேது பகவான் கொடுப்பார். இதுதான் நடக்கும், இப்படித்தான் நடந்துக்கணும். பக்தியை அதிகப்படுத்துவார், சாமியை நல்லா கும்பிடுவாங்க. அதிகமாக கோவிலுக்கு போறானா அது கேதுவுடைய தொடர்பு இருக்கும். மற்றவங்க கோவிலுக்கே போக மாட்டான் அப்படின்னாக்க அவன் சனியுடைய தொடர்பு, சனிராகு தொடர்பு தான், அவன் கோவிலுக்கே போக மாட்டான். இந்த மாதிரிதான். அதனால கேதுங்கிறவர் வந்து ஞானத்தை கொடுக்கக்கூடியவர். இந்த பிறப்பு, இந்த பிறப்புக்கு அப்புறம் நமக்கு அடுத்தது என்ன அப்படின்னு யோசிக்கக்கூடிய அந்த பேராற்றலை கொடுக்கக்கூடியவர் கேது பகவான். அந்த கேது பகவான எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. கேதவே நமஹா. புஷ்பசங்காசம் தாரகாக்ரகமஸ்தகம் ரௌத்ரம் ரௌத்ராத்மஹங்கோரம் தம்கேதும் பிரணமாம் ஜகம் அஸ்வத்வஜாய வித்மஹே சூலஹஸ்தாஜ தீமகி தன்னகேது பிரசோதயாத். கேதமூர்த்தயே நமஹ. சொல்லுங்கம்மா, கேதவே நமஹ, கேதவே நமஹ, ஞானகாரகாய நமஹ, யோககாரகாய நமஹ, அதிபதயே விநாயகாய நமஹ, பிரத்யதி தேவதாய பிரஜாபதயே நமஹ, புத்தி அம்பாசமேத ஞான அம்பாசமேத கேது மூர்த்தயே நமஹ, ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனிப்யஸ்ச ராகவே கேதவே நமோ நமஹ.
சமுத்திரா ஆப் நம்பர் ஒன் தமிழ் வீடியோ ஆப். ஆன்மீகம், தினசரி ராசி பலன், மாதாந்திர பலன், கிரக பயிற்சி பலன்கள், செய்தி, கல்வி, சினிமா, மருத்துவம், அழகு குறிப்புகள், அரசியல், தொழில் மற்றும் விவசாயம் சார்ந்த அனைத்து வீடியோக்களையும் உடனுக்குடன் பார்க்க டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள லிங்க் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்க. சமுத்திரா ஆப்.